வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். வர ஜனவரி 11ஆம் தேதி அரியர் மாணவர்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா? நம்ம இந்த வீடியோவில் அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால உங்களுக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஜனவரி 11ஆம் தேதி அரியர் எக்ஸாம் கேஸ் வந்து ஹியரிங்க்கு வரப்போறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த முறையாச்சு ஜட்மெண்ட் வருமா? நான் சமீபத்தில் ஒரு டாப் லெவல் காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் கிளியர் பண்ணிட்டாரு, ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அரியர். எக்ஸாம் நடந்திருந்தா எப்போவும் கிளியர் பண்ணியிருக்க வேண்டியது, பட் இந்த அரியர் கேஸ்னால அவரால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணவே முடியல. அதனால் அவரால் எந்த ஒரு வேலைக்கும் போக முடியல. நல்ல கம்பெனிஸில் ட்ரை பண்ணிட்டு இந்த அரியர் இருக்கிறதுனால வேலைக்கே போக முடியாமல் தேங்கி நிற்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அந்த ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எதனால், ஏன் அப்படின்னு தெரியாம இந்த வழக்கு வந்து நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. யூஜிசியும் சரி, ஏஐசிடியும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி, ஒரு முறையான ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த மாணவர்களுக்கான ஒரு நல்ல வழிகாட்டுதலை பண்ணுனா நல்லா இருக்கும். ஜட்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், திரும்ப அரியர் எக்ஸாம் எழுதுறதா இருக்கலாம் அல்லது ஆல் பாஸ்ங்கிறதா இருக்கலாம், பட் அவங்க ஹையர் ஸ்டடிக்கு போறதுக்கோ வேலை வாய்ப்புக்கு போறதையோ தடுக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கூடாது. அதனால உடனடியா ஏதாவது ஒரு தீர்ப்பு தேவைப்படுது. எக்ஸாம்ஸ் எழுத வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட எழுதுறதுக்கு நிறைய மாணவர்கள் தயாரா இருக்கிறாங்க. இந்த கேஸ்ல என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ 11ஆம் தேதி மதியம் பார்க்கல இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. இந்த முறையாச்சும் ஜட்மெண்ட் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த முறை ஜட்ஜஸ் வந்து மாத்தி இருக்கிறாங்க. ஸோ ஜட்ஜஸ் மாத்தி இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மாணவர்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.